Hi friends, இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. வெல்கம் டு டார்கெட் 180 ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் புவியியலில் 6th லெசன் பார்த்துட்ருக்கோம், வளிமண்டலம். ஸோ அதில் வந்து பார்ட் 3 முடிய பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 4 வந்து நீர் சுழற்சி பார்க்கலாம். மூன்று கோளங்களிலும் நீரின் தொடர்ச்சியான இயக்கத்தை நீர் சுழற்சி என்கிறோம். ஸோ நீர் சுழற்சினா மூன்று கோளங்களிலும் வந்து நீரின் தொடர்ச்சியான இயக்கத்தை தான் நீர் சுழற்சின்னு சொல்கிறோம். நீர் சுழற்சியானது ஆவியாதல், நீர் சுருங்குதல், மழைப்பொழிவு, கிடைமட்டமாக நகர்தல், இடைமறித்தல், நீராவி போக்கு, ஊடுருவல், வழிந்தோடுதல் மற்றும் கடலை நோக்கி ஓடுதல் போன்றவற்றினுடன் உள்ளடக்கியது ஆகும். ஸோ நீர் சுழற்சினா மூன்று கோணங்களிலும் வந்து நீரின் தொடர்ச்சியான இயக்கத்தை தான் நீர் சுழற்சின்னு சொல்கிறோம். நீர் சுழற்சியானது ஆவியாதல், நீர் சுருங்குதல், மழைப்பொழிவு, கிடைமட்டமாக நகர்தல், இடைமறித்தல், நீராவி போக்கு, ஊடுருவல், வழிந்தொடுதல் மற்றும் கடலை நோக்கி ஓடுதல் போன்றவற்றினுடன் உள்ளடக்கியதாகும். ஸோ அடுத்தது ஆவியாதல். சூரியனின் வெப்ப ஆற்றலால் நீரானது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் செயல்முறையை ஆவியாதல் என்கிறோம். வெப்பநிலை அதிகமாகும் போதோ பறந்து விரிந்த நீரின் மேற்பரப்பின் மீது வறண்ட காற்று வீசும் போதோ ஆவியாதல் வந்து அதிகமாக நடைபெறுகிறது. ஸோ ஆவியாதல் பார்த்தோம்னா சூரியனின் வெப்ப ஆற்றலால் நீரானது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறும் செயல்முறை தான் ஆவியாதல் சொல்கிறோம். வெப்பநிலை அதிகமாகும் போதோ பறந்து விரிந்த நீரின் மேற்பரப்பின் மீது வறண்ட காற்று வீசும் போதோ ஆவியாதல் வந்து அதிகமாக நடைபெறுது. ஸோ அடுத்தது நீர் சுருங்குதல். நீர் சுருங்குதல்னா காற்றின் வெப்பநிலை குறையும் போதோ நீராவி குளிர்ந்து நீர் துளியாக மாறும் செயல்முறை தான் நீர் சுருங்குதல் என்கிறோம். ஸோ நீர் சுருங்குதல்னா காற்றின் வெப்பநிலை வந்து குறையும் போது நீராவி வந்து குளிர்ந்து நீர் துளியாக மாறும் செயல்முறையை தான் நீர் சுருங்குதல்னு சொல்கிறோம். வளிமண்டலத்தில் வெப்பநிலையானது பனிநிலையை அடையும் போது நீர் சுருங்குதல் வந்து நிகழ்வு நடைபெறுது. ஸோ அடுத்தது மழைப்பொழிவு. அனைத்து வடிவங்களிலும் காணப்படும் நீர் வளிமண்டலத்திலிருந்து புவியை நோக்கி விழுவது தான் மழைப்பொழிவு என்கிறோம். ஸோ மழைப்பொழிவுனா அனைத்து வடிவங்களிலுமே காணப்படும் நீர் வந்து வளிமண்டலத்திலிருந்து புவியை நோக்கி விழுவது தான் மழைப்பொழிவுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாக்ஸில் பாருங்கள், மிக வறண்ட பகுதியில் மழைத்துளியானது தரைப்பகுதியை வந்தடைவதற்கு முன்பே ஆவியாகி விடுகிறது. ஸோ மிக வறண்ட பகுதியில் பார்த்தோம்னா மழைத்துளியானது தரைப்பகுதியை வந்தடைவதற்கு முன்பே ஆவியாக விடுது. ஸோ வழிப்பகுதிகள் மற்றும் வழிமுகம். வழிப்பகுதிகள் பற்றிய ஆய்வு வானிலையில் மிக முக்கியமான பகுதியாகும். காற்றானது எப்போதுமே அது இருக்கும் இடத்தின் பண்புகளை வந்து எடுத்துக்கொள்ளும். அவை சில நாட்கள் வந்து அப்பரப்பின் மீது நிலைத்திருந்து தனது தன்மையை வந்து வளர்த்து கொள்ளுது. ஸோ இந்த சூழலில் வந்து காற்றானது வழிப்பகுதியாக அடையாளப்படுத்தப்படுது. ஸோ வழிப்பகுதிகள் எல்லாம் பற்றிய ஆய்வு வானிலையில் பார்த்தோம்னா மிக முக்கியமான பகுதி. காற்றானது எப்போதுமே அது இருக்கும் இடத்தின் பண்புகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுது. அவை சில நாட்கள் அப்பரப்பின் மீது நிலைத்திருந்தும் தனது தன்மையெல்லாம் வளர்த்து கொள்ளுது. ஸோ இந்த சூழலில் வந்து காற்றானது வழிப்பகுதியாக அடையாளப்படுத்தப்படுது. பல கிலோமீட்டர் நீளம், அகலம் மற்றும் தடிமன் கொண்ட மிக அதிக அளவிலான காற்று தொகுதியானது ஒத்த இயற்பண்புகளை கொண்டு எந்த நிலையிலுமே கிடைமட்ட திசையில் காணப்படுவதே தான் வழிப்பகுதிகள் என வரையறுக்கப்படுது. ஸோ விரிவான புவி மேற்பரப்பு பகுதியில் சூழப்பட்ட வழிப்பகுதியை வந்து வழிப்பகுதி மண்டலம் என அழைக்கிறோம். ஸோ வழிப்பகுதி மண்டலம்னா விரிவான புவி மேற்பரப்பு பகுதியில் சூழப்பட்ட வழிப்பகுதியை தான் வழிப்பகுதி மண்டலம் என அழைக்கிறோம். இம்மண்டலம் வந்து நிலம் அல்லது நீரை ஆதாரமாக கொண்டு உருவாகுது. ஸோ எடுத்துக்காட்டாக சகாரா பாலைவனம், சைபீரியா, வட அமெரிக்காவில் வந்து பெரிய சமவெளி, ஐரோப்பாவின் வடக்கு சமவெளி, மேற்கு ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, கிரீன்லாந்து, ஆர்டிக் பெருங்கடல், வடக்கு மற்றும் தெற்கு பசிபிக், அட்லாண்டிக் பெருங்கடல்கள் ஆகியவை வழிப்பகுதி அமைவதற்கான சாதகமாகவும் ஒரு ஆதார பகுதிகளாக விளங்குது. ஸோ அடுத்தது வழிப்பகுதிகள் கீழ்கண்ட காரணங்களை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுகின்றன. அட்சரேகை, வெப்பமண்டல மற்றும் துருவ வழிப்பகுதிகள். புவி மேற்பரப்பின் இயல்பு பார்த்தோம்னா கண்டம் மற்றும் கடல் வழிப்பகுதிகள், வெப்பநிலையில் வந்து வெப்பம் மற்றும் குளிர் வழிப்பகுதிகள். ஸோ அடுத்து நிலைத்தன்மை, நிலையான மற்றும் நிலையற்ற வழிப்பகுதிகள். வழிப்பகுதிகள் பொதுவாக வெவ்வேறு மேற்பரப்பு பண்புகளை கொண்ட ஆதார பகுதியில் இருந்தும் மற்ற பகுதிகளுக்கு பெரும்பாலும்
முதன்மை காற்றுகளுடனும் சேர்ந்து இடம்பெயர்து. ஸோ வளிப்பகுதிகள் வந்து தங்கள் ஆதார பகுதிகளில் இருந்தும் வெளியேறும்போது அவை சூழ்ந்துள்ள பகுதியின் வானிலை வந்து மாற்றுவதோடு அல்லாமல் அவை நகரும் மேற்பரப்பிற்கு ஏற்ப தங்களையும் வந்து மாற்றிக்கொள்ளுது. ஸோ வழிப்பகுதிகள் பொதுவாக வெவ்வேறு மேற்பரப்பு பண்புகளை கொண்ட ஆதார பகுதியில் இருந்தும் மற்ற பகுதிகளுக்கெல்லாம் பெரும்பாலும் முதன்மை காற்றுகளுடன் சேர்ந்து இடம்பெயர்து. வழிப்பகுதிகள் தங்கள் ஆதார பகுதிகளில் இருந்து வெளியேறும் போதும் அவை சூழ்ந்துள்ள பகுதியின் வானிலை வந்து மாற்றுவதோடு அல்லாமல் அவை நகரும் மேற்பரப்பிற்கு ஏற்ப தங்களையும் வந்து மாற்றிக்கொள்ளுது. ஸோ அடுத்தது வழிமுகம். இரண்டு வெவ்வேறு இயற்குணங்களை கொண்ட வழிப்பகுதிகள் சந்திக்கும் போது காற்று பகுதி ஒன்றுடன் ஒன்று கலப்பதில்லை. வழிமுகம் என்பதுனா இரண்டு மாறுபட்ட வழிப்பகுதிகளுக்கு இடையிலான பகுதி தான். ஸோ இரண்டு வெவ்வேறு இயற்குணங்களை கொண்ட வழிப்பகுதிகள் வந்து சந்திக்கும் போது காற்று பகுதி வந்து ஒன்றுடன் ஒன்று கலப்பதில்லை. வழிமுகம் என்பதுனா இரண்டு மாறுபட்ட வழிப்பகுதிகளுக்கு இடையிலான பகுதி தான் வழிமுகம். கனமான வழிப்பகுதி எப்போதுமே இலகுவான வழிப்பகுதியுடன் மோதும்போது வழிமுகத்தின் முன்பகுதி எப்போதுமே குளிர்ந்த வழிப்பகுதியின் மேலேறி காணப்படும். குளிர்ந்த வழிப்பகுதி பார்த்தோம்னா வெகு விரைவாக நகர்ந்தும் சூடான காற்றை செங்குத்தாக மேலே தள்ளுது. ஸோ இதனால்தான் அதிக சரிவுடன் கூடிய குளிர் வழிமுகம் வந்து உருவாகுது. இதன் விளைவாக மின்னல் மற்றும் இடியோடு சேர்ந்து அதிக மழையை தரும் கார்திறன் மேகம் வந்து உருவாகுது. ஸோ குளிர்ந்த வழிப்பகுதி வெகு விரைவாக நகர்ந்தும் சூடான காற்றை வந்து செங்குத்தாக மேலே தள்ளுது. ஸோ இதனால தான் அதிக சரிவுடன் கூடிய குளிர் வழிமுகம் வந்து உருவாகுது. இதன் விளைவாக பார்த்தோம்னா மின்னல் மற்றும் இடியோடு சேர்ந்து அதிக மழையை தரும் கார்திறன் மேகம் வந்து உருவாகுது. வெப்ப வழிப்பகுதி குளிர் வழிப்பகுதி மீது நகரும் போதும் அது வந்து மின்சரிவை வந்து உருவாக்குது. ஸோ இதை தான் வெப்ப வழிமுகம்னு சொல்கிறோம். இதன் விளைவாக படைமேகம் மற்றும் கார் படைமேகம் பெரிய பரப்பளவில் உருவாகியும் மிதமான மழையை வந்து கொடுக்கிறது. ஸோ அடுத்து வழிமுகம் உருவாவதற்கான காரணிகள். இரண்டு வேறுபட்ட இயற்குணங்களுடைய வழிப்பகுதிகள் இருக்கணும். வழிப்பகுதிகளுக்கிடையே வந்து மோதல் இருத்தல் வேண்டும். நிலநடுக்கோட்டு தாள் அடுத்த பட்டையில் வந்து இரண்டு வியாபார காற்று அமைப்புகளும் சந்தித்தாலும் அவைகள் வந்து வழிமுகத்தை வந்து உருவாக்குவதில்லை. ஏனென்றால் இந்த வழிப்பகுதியிலெல்லாம் ஒத்த ஏற்குணங்களை வந்து கொண்டுள்ளதாலும் அவைகள் ஒன்றோடு ஒன்று வந்து மோதுவதும் இல்லை. ஸோ மாறுபட்ட வழிப்பகுதிகளை கொண்ட இரு துணை துருவ தாள் அழுத்த பட்டைகள் வந்து வழிமுகத்தை வந்து உருவாக்குது. ஸோ நிலநடுக்கோட்டு தாள் அழுத்த பட்டையில் வந்து இரண்டு வியாபார காற்று அமைப்புகளுமே சந்தித்தாலுமே அவைகள் வந்து வழிமுகத்தை வந்து உருவாக்குவதில்லை. ஏனென்றால் இந்த வழிப்பகுதிகள் எல்லாம் ஒத்த இயற்குணங்களை கொண்டுள்ளதனாலையும் அவைகள் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து மோதுவதும் இல்லை. ஸோ மாறுபட்ட வழிப்பகுதிகளை கொண்ட இரு துணை துருவ தாள் அழுத்த பட்டைகள் எல்லாம் வழிமுகத்தை வந்து உருவாக்குது. அமிலமலை. அமிலமலை என்பதுனா வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டுள்ள அமிலம் நிறைந்த மலையாகும். இது வந்து எரிமலையில் இருந்து வெளிவரும் வாயு மற்றும் மனித நடவடிக்கைகளால் வெளிவரும் சல்பர் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் ஆக்சைடு போன்ற சேர்மங்களின் ரசாயன எதிர்வினைவினால் ஏற்படுது. ஸோ இந்த சேர்மங்கள் எல்லாம் வளிமண்டலத்தில் மிக அதிகமாக உயர்ந்து அவை நீர் உறிஞ்சும் அணுக்களாகவும் நீராவி ஆக்சிஜன் மற்றும் இதர வாயுக்குள எதிர்வினை புரிந்தும் அமில நீராக மாறி கீழே வந்து விழுகிறது. ஸோ இதனை தான் அமிலமலை என்கிறோம். இது வந்து தாவரங்கள், விலங்குகள், மனிதன் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கின்றது. ஸோ அமிலமலைனா வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவிலான ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டுள்ள அமிலம் வந்து நிறைந்த மலையாகும். இது எரிமலையில் இருந்து வெளிவரும் வாயு மற்றும் மனித நடவடிக்கைகளால் வெளிவரும் சல்பர் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் ஆக்சைடும் போன்ற சேர்மங்களின் ரசாயன எதிர்வினை வந்து ஏற்படுது. ஸோ இந்த சேர்மங்கள் வந்து வளிமண்டலத்தில் மிக அதிகமாக உயர்ந்தும் அவை நீர் உறிஞ்சும் அணுக்களாகவும் நீராவி ஆக்சிஜன் மற்றும் இதர வாயுக்களுடன் வந்து எதிர்வினை புரிந்து அமில நீராக மாறி கீழே வந்து விழுது. ஸோ இதனைத்தான் அமிலமலைன்னு சொல்கிறோம். இது தாவரங்கள், விலங்குகள், மனிதன் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்குது. ஸோ இயல்பான மலையில் கார்போனிக் அமிலம் கலந்துள்ளதால் சிறிதளவு அமிலத்தன்மை வந்து காணப்படுது. மலையின் பிஹெச் மதிப்பு பார்த்தோம்னா 5.6 என இருந்தால் அது இயல்பான மலை என்றும் மலையின் பிஹெச் மதிப்பு வந்து 5.6 குறைவுக்கு இருந்தால் அது வந்து அமிலமலை என்றும் அழைக்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இயல்பான மலையில் வந்து கார்போனிக் அமிலம் கலந்துள்ளதுனால சிறிதளவு அமிலத்தன்மை காணப்படுது. ஸோ இயல்பான மலைனா அதனுடைய மலையின் மதிப்பு பார்த்தோம்னா பிஹெச் மதிப்பு 5.6 இருந்தால் அது வந்து இயல்பான மலை என்றும்
மலையின் பிஹெச் மதிப்பு வந்து 5.6 வந்து குறைவாக இருந்தால் அது வந்து அமிலமலை என்றும் அழைக்கிறோம். அமிலமலையை குறைப்பதற்கான சிறந்த வழி சூரிய மற்றும் காற்று சக்தியை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை எல்லாம் பயன்படுத்துதல் மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களில் வந்து பயன்பாட்டினை வந்து குறைத்தல் ஆகும். ஸோ அடுத்தது மழைப்பொழிவு. வளிமண்டலத்தில் உள்ள நீராவி நீர் சுரங்குதல் செயல்முறையால் நீர்த்துளிகளாக மாற்றமடைந்து ஈர்ப்பு விசையின் காரணமாகவும் புவி மேற்பரப்பின் மீது விழுவதை மழை என்கிறோம். ஸோ மழைனா வளிமண்டலத்தில் உள்ள நீராவி நீர் சுருங்குதல் செயல்முறையினாலும் நீர்த்துளிகளாக மாற்றமடைந்தும் ஈர்ப்பு விசையின் காரணமாகவும் புவி மேற்பரப்பின் மீது விழுவதே தான் மழைன்னு சொல்கிறோம். மழைத்துளியாகவோ அல்லது பனிக்கட்டியாகவோ வீழ்வதற்கு மேகத்தில் உள்ள சிறிய நீர்த்துளிகளானது அளவில் பெரிதாக இருக்கணும். ஸோ சிறியதாக இருக்கும் நீர்த்துளிகளிலிருந்து புவி மேற்பரப்பை அடையும் முன்பே ஆவியாகிவிடுது. ஸோ மேகத்தில் உள்ள பனிப்படிகங்களும் மழைப்பொழிவை வந்து ஏற்படுத்துது. ஸோ பனிப்படிகங்கள் குளிர்ந்தும் பெரிய அளவில் வந்து வளரும் போதும் அவை வந்து கீழே விழுது. ஸோ இவை வந்து வரும் வழியில் வளிமண்டலத்தின் உராய்வு விசையினாலும் உருகி மழையாகவும் பொழிகிறது. தகவல் குறிப்பு: மேக விதைப்பு அல்லது செயற்கை மழை. வறட்சியிலிருந்து தப்பிக்க மக்கள் மழையை வந்து உருவாக்க விரும்புவாங்க. ஸோ நவீன அறிவியலானது மேக விதைப்பின் மூலமாக குறிப்பிட்ட முறையில் வந்து மழையை உருவாக்குவதிலும் வெற்றி கண்டு இருக்குது. ஸோ இது மேகங்களில் பனிப்படிகங்களை உருவாக்கும் அறிவை அடிப்படையாகவும் கொண்டிருக்கு. விமானம் மூலம் வறண்ட பனிப்படிகங்களை மேகத்தின் மீது தூவி மழையை வந்து உருவாக்குவதுதான் ஒரு முறை. ஸோ இது வந்து இதனால் பனிப்படிகங்கள் ஒன்றிணைந்தும் திரண்ட மேகங்களாகவும் உருவாகுது. இந்த பனிப்படிகங்களெல்லாம் வளர்ந்து கீழே வரும்போது தான் உருகி மழையாகவும் பொழிது. ஸோ மேகமானது நீராவியால் பூரித நிலையை அடையவில்லை என்றாலும் மேக விதைப்பு முறையானது வெற்றி அடையாது. ஸோ அடுத்தது மழையின் வடிவங்கள். மழைப்பொழிவு நிலையை பொறுத்து அவை பல்வேறு வடிவங்களாக வந்து பிரிக்கப்படுது. ஸோ மழைப்பொழிவு எப்படி இருக்கோ அதை வைத்து தான் அந்த அந்த நிலையை பொறுத்து தான் அவை பல்வேறு வடிவங்களாக பிரிக்கப்படுது. ஸோ அவைகள் எது எதுனா மழைப்பொழிவு. வளிமண்டலத்திலிருந்து விழும் நீர் துளியின் விட்டம் 0.5 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் அதை வந்து மழைப்பொழிவுன்னு சொல்கிறோம். 0.5 மில்லிமீட்டருக்கு குறைவாக இருந்தால் வந்து அதை தூறல்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டுமே முக்கியமான க்வெஸ்சன் தான். வளிமண்டலத்திலிருந்து வீழும் நீர் வந்து துளியின் விட்டம் 0.5 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருந்தால் அது வந்து மழைப்பொழிவுன்னு சொல்கிறோம். 0.5 மில்லிமீட்டருக்கு வந்து குறைவாக இருந்தால் அது வந்து தூறல்னு சொல்கிறோம். ஆலங்கட்டி மலை. ஆலங்கட்டி மலைனா வெப்பநிலை சுழியத்திற்கும் குறைவாக உள்ள நிலையில் நீர்த்துளிகள் மற்றும் பனிப்படிகமாக உருமாறி 5 முதல் 50 மில்லிமீட்டர் அல்லது அதைவிட அதிகமான அளவிலான பனித்துகள்களாக புவி மேற்பரப்பின் மீது விழுது. ஸோ இதனை தான் ஆலங்கட்டி மலை என அழைக்கிறோம். ஸோ ஆலங்கட்டி மலைனா வெப்பநிலை சுழியத்திற்கும் குறைவாக உள்ள நிலையில் வந்து நீர்த்துளிகள் எல்லாம் மற்றும் பனிப்படிகமாகவும் உருமாறி 5 முதல் 50 மில்லிமீட்டர் அல்லது அதைவிட அதிகமான அளவிலான பனித்துகள்களாகவும் புவி மேற்பரப்பின் மீதும் விழுது. ஸோ இதனை தான் ஆலங்கட்டி மலைன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது கல்மலை. விழும் மலைத்துளி 5 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் அதனை வந்து கல்மலை என்கிறோம். ஸோ கல்மலைனா விழும் மலைத்துளி பார்த்தோம்னா 5 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் அதனை வந்து கல்மலைன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பனி. உறைப்பனி நிலைக்கு கீழே மழை பெய்யும் போது பனி செதில்களாகவோ அல்லது பனி துகள்களாகவோ விழுவதை தான் பனின்னு சொல்கிறோம். ஸோ உறைப்பனி நிலைக்கு கீழே மழை பொழியும் போது பனி வந்து செதில்களாகவோ அல்லது பனித்துகள்களாகவோ விழுவதை தான் பனின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பனித்திவலை. புல் மற்றும் இலைகள் மீது காணப்படும் சிறிய நீர்த்துளிகளுக்கு வந்து பனித்திவலை என்று பெயர். ஸோ பனித்திவலைனா புல் மற்றும் இலைகள் மீது காணப்படும் சிறிய நீர்த்துளி இருக்கும்ல அதுக்கு தான் பனித்திவலை என்று பெயர். ஸோ அடுத்தது மழைப்பொழிவின் வகைகள். காற்று மேலெழும்புவதற்கான காரணங்களின் அடிப்படையில் மழைப்பொழிவு வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஸோ எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். ஸோ இது ரொம்ப முக்கியம். வெப்பசலன மலை, மலைத்தடை மலை, சூறாவளி மலை அல்லது வழிமுக மலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெப்பசலன மலை பார்க்கலாம். மேற்பரப்பில் உள்ள ஈரமான காற்று வெப்பம் காரணமாக விரிவடைந்தும் அதிகமான உயரத்திற்கு வந்து தள்ளப்படுது. ஸோ காற்று வந்து உயரே சென்று குளிர்ந்து பனிப்புள்ளி நிலையை வந்து அடைந்து சுருங்குவதனாலையும் மேகங்கள் வந்து உருவாகுது. ஸோ இந்த செயல்முறை வந்து அடியடுக்கின் மேல் பகுதியில் சுழற்சியை வந்து ஏற்படுத்துது.
மேலும் குளிரடைந்து மழைப்பொழிவாக புவியின் மேற்பரப்பை அடைவது தான் வெப்பசலன மலைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மலை வந்து பிற்பகலில் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் வந்து ஆண்டு முழுவதுமே ஏற்படுவதால் இதனை வந்து 4 மணி நேரம் மழைப்பொழிவு என்றும் அழைக்கப்படுகிறது. மத்திய அட்சரேகை பகுதியில் உள்ள கண்டங்களின் உட்பகுதிகளில் கோடை கால ஆரம்பத்தில் வெப்பசலன மலை வந்து ஏற்படுது. ஸோ வெப்பசலன மலைனா மேற்பரப்பில் உள்ள ஈரமான காற்று இருக்கலாம், அதில் வந்து வெப்பம் காரணமாக விரிவடைந்தும் அதிகமான உயரத்திற்கு தள்ளப்படுது. ஸோ அதனால தான் காற்று உயரே சென்று குளிர்ந்து பனிப்புலிய நிலை வந்து அடைந்து சுருங்குவதனாலையும் மேகங்கள் வந்து உருவாகுது. இந்த செயல்முறை வந்து அடியடுக்கின் மேல் பகுதியில் வந்து சுழற்சியை வந்து ஏற்படுத்துது. ஸோ இது வந்து மேலும் குளிரடைந்து மழைப்பொழிவாக புவியின் மேற்பரப்பை அடைவது தான் என்னன்னு சொல்கிறோம் வெப்பசலன மலை என்கிறோம். இந்த மலை வந்து பிற்பகலில் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள பகுதியில் ஆண்டு முழுவதுமே ஏற்படுவதனால இதை வந்து 4 மணி மழைப்பொழிவு என்றும் அழைக்கப்படுகிறது. மத்திய அட்சரேகை பகுதியில் உள்ள கண்டங்களின் உட்பகுதியில் கோடை கால ஆரம்பத்தில் வந்து வெப்பசலன மலை வந்து ஏற்படுது. ஸோ மேகவெடிப்புனா மேகவெடிப்பு என்பது ஒரு சிறிய புவி பரப்பில் குறுகிய காலத்திற்குள் திடீரென்று பெய்யும் மிக அதிக கனமழையாகும். ஸோ மேகவெடிப்பினால் பெய்யும் மழை அளவானது பார்த்தோம்னா பொதுவாக 1 மணி நேரத்திற்கு 100 மில்லிமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமான அளவில் இருக்கும் என்று வானிலை நிபுணர்கள் எல்லாம் கூறுகிறாங்க. ஸோ பொதுவாக மேகவெடிப்பு இடியுடன் வந்து தொடர்புடையது. ஸோ மழை பெய்யும் போது மேல் எழும்பும் காற்றோட்டமானது மிக அதிக நீரை வந்து கொண்டிருக்கும். ஸோ எடுத்துக்காட்டாக உத்தராகண்ட் வந்து 2013 மற்றும் சென்னையில் வந்து 2015 ஏற்பட்ட மேகவெடிப்பு. ஸோ இந்த பாக்ஸில் பாருங்கள், மேகங்களின் வேறுபட்ட பகுதிகளின் வேறுபட்ட மின்னூட்ட சக்தியால் மின்னல் மற்றும் இடி வந்து ஏற்படுது. ஸோ மேகத்தின் மேல் பகுதி பார்த்தோம்னா நேர் மின்னோட்டத்தையும் அதன் கீழ்ப்பகுதி பார்த்தோம்னா எதிர் மின்னோட்டத்தையும் வந்து பெறுது. ஸோ இந்த வேறுபாடு பெரிய அளவில் தோன்றி மின்னல் வந்து உருவாகுது. மேகத்திற்கும் புவியின் மேற்பரப்புக்கும் இடையே உள்ள வேறுபட்ட மின்னோட்டம் காரணமாகவும் மின்னல் வந்து உருவாகுது. ஸோ இடினா வெப்பமான காற்று வேகமாக விரிவடைந்து சுருங்குவதனாலையும் மின்னலை தொடர்ந்து இடி வந்து உருவாகுது. ஸோ அடுத்தது வளிமண்டல இடையூறுகள் சூறாவளி மற்றும் எதிர் சூறாவளி. தாழ் அழுத்தத்தை மையப்பகுதியிலும் உயர் அழுத்தத்தை வெளிப்பகுதியிலும் கொண்ட ஒரு மூடிய காற்று சுழற்சி தான் வளிமண்டல இடையூறுகள் என்கிறோம். இது வந்து வட அரைக்கோளத்தில் கடிகார எதிர் திசையிலும் தென் அரைக்கோளத்தில் வந்து கடிகார திசையிலும் வந்து சுழலுது. ஸோ இதனை தான் சூறாவளி என்கிறோம். அட்சரேகை மற்றும் தோற்றத்தின் அடிப்படையிலும் சூறாவளிகள் வந்து இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அவை வந்து வெப்பமண்டல சூறாவளியும் மித வெப்பமண்டல சூறாவளி. ஸோ வளிமண்டல இடையூறுகள் பார்த்தோம்னா சூறாவளி மற்றும் எதிர் சூறாவளி. தாழ் அழுத்தத்தை வந்து மையப்பகுதியிலும் உயர் அழுத்தத்தை வந்து வெளிப்பகுதியிலும் கொண்ட ஒரு மூடிய காற்று சுழற்சி தான் வளிமண்டல இடையூறுகள்னு சொல்கிறோம். இது வந்து வட அரைக்கோளத்தில் கடிகார எதிர் திசையிலும் தென் அரைக்கோளத்தில் வந்து சூறாவளி கடிகார திசையிலும் சுழலுது. ஸோ இதனை தான் சூறாவளி என்கிறோம். அட்சரேகை மற்றும் தோற்றத்தின் அடிப்படையில் சூறாவளிகள் வந்து இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அவை எதுனா வெப்பமண்டல சூறாவளி, மித வெப்பமண்டல சூறாவளி. ஸோ வெப்பமண்டல சூறாவளி தாழ் அட்சரேகையில் உருவாகும் சூறாவளிகள் வந்து வெப்பமண்டல சூறாவளி. அவை வந்து வெப்பமண்டல பகுதிக்கு அருகில் பெருங்கடலின் வெப்பமான நீரின் மீது வந்து உருவாகுது. ஸோ வெப்ப காற்று மேலெழும்பி தாழ் வழுத்த பகுதியை வந்து உருவாக்குது. ஸோ வெப்பமண்டல சூறாவளினா தாழ் அட்சரேகையில் உருவாகும் சூறாவளிகளெல்லாம் வெப்பமண்டல சூறாவளின்னு சொல்கிறோம். அவை வெப்பமண்டல பகுதிக்கு அருகில் பெருங்கடலின் வெப்பமான நீரின் மீது உருவாகுது. ஸோ வெப்ப காற்று மேலெழும்பியும் தாழ் வழுத்த பகுதியை வந்து உருவாகுது. ஸோ அடுத்தது வெப்பமண்டல சூறாவளியின் வளர்ச்சி நிலைகள். உலக வானிலை அமைப்பு வந்து WMOவின் வரையறையின்படி இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து வகுத்துள்ள அளவின் கோளின்படியும் காற்றின் வேகத்தை பொறுத்தும் தாழ் வழுத்த அமைப்புகளை கீழ்கண்ட பிரிவுகளாக வகைப்படுத்தியிருக்கு. ஸோ உலக வானிலை அமைப்புனா WMO. ஸோ அது ரொம்ப முக்கியம். வெப்பமண்டல இடையூறுகள் மணிக்கு 31 கிலோமீட்டர் முதல் 61 கிலோமீட்டர் வேகம் கொண்ட குறைந்த காற்றுடன் கூடிய வெப்பமண்டல தாழ்வழுத்த பகுதி. மணிக்கு வந்து 62 கிலோமீட்டர் முதல் 88 கிலோமீட்டர் வரை வேகம் கொண்ட வெப்பமண்டல புயல். ஸோ அடுத்தது அதிவேக புயல் பார்த்தோம்னா மணிக்கு 89 கிலோமீட்டர் முதல் 118 கிலோமீட்டர் வரை வேகம் கொண்ட அதிவேக புயல்.
ஸோ அடுத்தது மிக அதிவேக புயல்னால் மணிக்கு 119 கிலோமீட்டர் முதல் 221 கிலோமீட்டர் வரை வேகம் கொண்ட மிக அதிவேக புயல். ஸோ மிக மிக அதிவேக புயல்னால் மணிக்கு 221 கிலோமீட்டருக்கு மேல் வேகம் கொண்ட மிக மிக அதிவேக புயல். ஸோ அடுத்தது வெப்பமண்டல சூறாவளி தோற்றம். ஸோ வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாவதற்கு சில செயல்முறைகள் எல்லாம் இருக்குது. அவைகள் பார்த்தோம்னா இயல்பாக 27 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் அதிகமாகவோ உள்ள வெப்பநிலையுடன் காணப்படும் வெப்பமண்டல பெருங்கடல் பகுதியில் மேற்பரப்பில் இருந்து வரும் வெப்பமான ஈரக்காற்று சூறாவளி தோன்றக்கு ஆதாரமாகவும் இருக்குது. ஸோ வெப்பமண்டல சூறாவளிகள் உருவாவதற்கு சில செயல்முறைகள் வந்து இருக்குது. அவைகள் பார்த்தோம்னா இயல்பாக 27 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாகவோ இருந்தால் வெப்பநிலையுடன் காணப்படும் வெப்பமண்டல பெருங்கடல் பகுதியில் மேற்பரப்பில் இருந்து வரும் வெப்பமான ஈரக்காற்றும் சூறாவளி தோன்ற ஆதாரமாக இருக்குது. பெருங்கடலின் மேற்பரப்பிற்கு அருகில் வெவ்வேறு திசைகளிலிருந்து வரும் காற்றுகள் எல்லாமே குவிந்து மேலெழும்பியும் புயல் மேகங்களை வந்து உருவாக்குது. ஸோ புயல் மேகங்களை எப்படி உருவாக்குதுன்னா, பெருங்கடலின் மேற்பரப்பிற்கு அருகில் வெவ்வேறு திசைகளிலிருந்து வரும் காற்றுகள் வந்து குவிந்தும் மேலெழும்பியும் புயல் மேகங்களை வந்து உருவாக்குது. உயர வேறுபாடு இல்லாத காற்றானது குறைந்த காற்று வெட்டி எனப்படுது. ஸோ இது வந்து புயல் மேகங்கள் செங்குத்தாகவும் அதிக உயரத்திற்கு வந்து செல்ல உதவுது. புவியின் சுழற்சியினால் கொரியாலிஸ் விசை வந்து உருவாகுது. இதனால் புயல் உருவாக்கத்தின் முறைகள் எல்லாம் உலக அளவில் வந்து அதிகம் வேறுபடுது. ஸோ ஆனால் புயல் மேகங்கள் எல்லாம் மொத்தமாக சுற்ற தொடங்கும் போதும் அது ஒரு வெப்பமண்டல தாழ் அழுத்தமாகவும் மாறுது. ஸோ இந்நிலை வந்து தொடர்ந்தால் வந்து அது ஒரு வெப்பமண்டல புயலாகவும் பின்னர் வந்து சூறாவளி மற்றும் மிக மிக அதிவேக சூறாவளியாகவும் உருவாகுகிறது. ஸோ அடுத்தது வெப்பமண்டல சூறாவளியின் பண்புகள். சூறாவளியின் மையப்பகுதியில் காற்று தொகுதி செங்குத்தாக உயரும் பகுதியை சூறாவளியின் கண் என்கிறோம். சூறாவளியின் கண்ணுனா ஒரு அமைதியான பகுதியாகும். மேலும் அதிக வெப்பநிலை மற்றும் குறைந்த அழுத்தத்தை கொண்டிருக்கும் மழைப்பொழிவில்லாத பகுதி தான் சூறாவளியின் கண்ணுன்னு சொல்கிறோம். சூறாவளி சுவர்னா அது காணும் நிலை வந்து இல்லாத அதிக வேக காற்றுடனும் மின்னல் இடி மற்றும் அதிக மழைப்பொழிவுடன் கூடிய கார்த்திரன் மேகங்களால் ஆன ஒரு பகுதி தான் சூறாவளி சுவர்னு சொல்கிறோம். ஸோ சூறாவளி சுவர்னா காணும் நிலை இல்லாத அதிக வேக காற்றுடனும் மின்னல் இடி மற்றும் அதிக மழைப்பொழிவுடன் கூடிய கார்த்திரன் மேகங்களால் ஆன ஒரு பகுதி தான் சூறாவளி சுவர். ஸோ அடுத்தது வெப்பமண்டல சூறாவளிகள் பெரும்பாலுமே வியாபார காற்றின் திசையுடன் வந்து நகருது. ஸோ எனவே தான் அவை கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்தும் கண்டங்களின் கிழக்கு கடற்கரையில் கரையை வந்து கடக்குது. ஸோ வெப்பமண்டல சூறாவளிகள் பெரும்பாலுமே வியாபார காற்றின் திசையுடன் வந்து நகருது. எனவே தான் அவை கிழக்கிலிருந்து மேற்கு நகர்ந்து கண்டங்களின் கிழக்கு கடற்கரையில் வந்து கடக்குது. ஸோ அடுத்தது கரையை கடத்தல். வெப்பமண்டல சூறாவளியின் கண் வந்து பகுதி நிலத்தை அடைவதை சூறாவளி கரையை வந்து கடத்தல் என்கிறோம். ஸோ சூறாவளி கரையை கடத்தல்னா வெப்பமண்டல சூறாவளியில் கண் பகுதி வந்து நிலத்தை அடைவதை சூறாவளி கரையை வந்து கடத்தல் என்கிறோம். ஸோ அடுத்தது வெப்பமண்டல சூறாவளி பெயரிடுதல். புயல்களுக்கு பெயரிடும் நடைமுறையானது எச்சரிக்கை செய்யவும் புயல்களை விரைவாக அடையாளம் காணவும் கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஊகிக்கப்பட்ட பெயர்களானது எண்கள் மற்றும் தொழில்நுட்ப வார்த்தைகளை காட்டிலும் நினைவில் வைக்க எளிதாக இருப்பதாகவும் கருதப்படுது. ஸோ ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் திறமையான பெயரிடும் அமைப்பினை தொடர்ந்தும் வானிலை ஆராய்ச்சியாளர்களால் அகர வரிசைப்படி பெயர் பட்டியல் தயாரித்தும் அதன் மூலம் வந்து புயல்களை கண்டறிய முடிவு செய்திருக்காங்க. ஸோ 1953 பார்த்தோம்னா முதல் அட்லாண்டிக் வெப்பமண்டல புயல்கள் தேசிய சூறாவளி மையத்தால் உருவான பட்டியல்களில் இருந்து பெயரிடப்பட்டிருக்கு. ஸோ அவை இப்போது உலக வானிலையில் அமைப்பில் சர்வதேச குழுவால் நிர்வகிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் திறமையான பெயரிடும் அமைப்பினை தான் தொடர்ந்து வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் அகர வரிசைப்படி பெயர் பட்டியல் தயாரித்தும் அதன் மூலமாக புயல்களெல்லாம் கண்டறிய முடிவு செய்திருக்காங்க. ஸோ எத்தனாம் ஆண்டு முடிவு செய்திருக்காங்கன்னா 1953 முதல் அட்லாண்டிக் வெப்பமண்டல புயல்கள் வந்து தேசிய சூறாவளி மையத்தால் உருவான பட்டியல்களில் இருந்து பெயரிடப்பட்டிருக்கு. ஸோ அவை வந்து இப்போது உலக வானிலையியல் அமைப்பில்
சர்வதேச குழுவால் வந்து நிர்வகிக்கப்பட்டு உட்கரைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கு. 1999 ஆண்டில் ஒடிசாவில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாக ஏற்பட்ட பெரிய அளவிலான அழிவானது வட இந்திய பெருங்கடலில் உருவாகும். 1999 ஒடிசாவில் ஏற்பட்ட சூறாவளி காரணமாகவும் ஏற்பட்ட பெரிய அளவிலான அழிவில் பார்த்தோம்னா, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் வெப்பமண்டல சூறாவளிகளெல்லாம் பெயரிடுவதற்கான அவசியத்தை வந்து தூண்டியது. ஸோ இதன் விளைவாக தான் இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயல்களுக்கும் பெயரிடும் வழக்கம் வந்து 2004 தொடங்கியிருக்கு. ஸோ இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயல்களுக்கு பெயரிடும் வழக்கம் எத்தனாம் ஆண்டு தொடங்கியதுன்னு கேட்கலாம். 2004 டபிள்யூஎம்ஓ கூற்றுப்படி 8 தெற்காசிய நாடுகள் ஒவ்வொன்றையுமே சூறாவளிகளுக்கான அந்தந்த நாட்டுக்குரிய 8 பெயர்களின் இறுதிப்பட்டியல் வந்து சமர்ப்பிக்கும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிவேக சூறாவளியின் உருவாக்கம். மிக அதிக நேரம் பெருங்கடல் வெப்ப நீரின் மேல் இருக்கும் அல்லது நெடுந்தொலைவு பயணம் செய்யும் குறைந்த காற்றழுத்த பகுதி. ஜெட் காற்றின் உந்துதலால் ஏற்படும் மிக அதிவேக சுழற்சி. ஸோ அடுத்தது சுழல் காற்று மற்றும் நீர் காற்று. சுழல் காற்றுனா மிகச்சிறிய தீவிர புனல் வடிவம் கொண்ட மிக அதிக வேகத்துடன் சுழலும் காற்று அமைப்பு தான் சுழல் காற்றுன்னு சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதன் வேகம் மற்றும் நகரும் திசை ஒழுங்கற்று வந்து காணப்படும். இக்காற்றின் வேகமானது எப்போதுமே மணிக்கு 500 கிலோமீட்டர் வரை பயணிக்குமாமா. ஸோ வேகமாக நகரும் காற்றானது மையப்பகுதியில் குவிந்தும் காற்று மேல் வந்து எழும்புது. ஸோ மேல் எழும் காற்றானது அது செல்லக்கூடிய பாதையில் இருக்கும் தூசி மரங்கள் மற்றும் பலவீனமான பொருட்களையும் மேலே தூக்கி செல்லும் திறனுடையது. ஸோ இது வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டிலும் தெற்கு மற்றும் மேற்கு வளைகுடா மாகாணங்களில் வந்து இச்சுழல் காற்றுகள் வந்து அடிக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ எங்கே ஏற்பட்டிருக்குன்னா, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தெற்கு மற்றும் மேற்கு வளைகுடா மாகாணங்களில் வந்து இச்சுழல் காற்றுகள் வந்து அடிக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு. நீர் பகுதிகளில் சுழல் காற்றின் தோற்றம் வந்து மற்றும் வடிவம் போன்ற உருவாகும் நீர் சுழற்சியை தான் நீர் சுழல் காற்று என்கிறோம். ஸோ நீர் சுழல் காற்றுனா நீர் பகுதிகளிலெல்லாம் சுழல் காற்றின் தோற்றம் மற்றும் வடிவம் போன்று உருவாகும் நீர் சுழற்சியை வந்து நீர் சுழல் காற்றுன்னு சொல்கிறோம். நீர் சுழல் காற்றுக்கு கீழ் அதிகளவு மீன்கள் வறுமையானால் இது வந்து ஒரு சில நேரங்களில் மீன் மலைக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ அடுத்தது மித வெப்பமண்டல சூறாவளி. மித வெப்பமண்டலத்தில் உருவாகும் சூறாவளிகளெல்லாம் மித வெப்பமண்டல சூறாவளி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ மித வெப்பமண்டல சூறாவளினா மித வெப்பமண்டலத்தில் உருவாகும் சூறாவளிகள் தான் மித வெப்பமண்டல சூறாவளி. இவை வந்து காற்று வழிப்பகுதி மற்றும் காற்று வழிமுகங்கள் நகர்வதன் காரணமாகவும் உருவாவதா இதனை வந்து இயக்க சூறாவளி மற்றும் மலை சூறாவளி எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த சூறாவளிகள் வெவ்வேறு வானிலை தன்மைகளை கொண்ட 4 பகுதிகளை வந்து கொண்டுள்ளது. ஸோ அவை வந்து வானிலையில் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு வந்து வேறுபடுகின்றன. ஸோ அவை எது எதுனா, வழிமுகம் தோன்றல், சூறாவளி தோற்றம், முன்னேறும் நிலை, இடையூறு நிலை, வழிமுகம் அறையும் நிலை. ஸோ வழிமுகம் தோன்றல்னா 2 வெவ்வேறு வழிப்பகுதிகள் மோதுதல் காரணமாகவும் வழிமுகம் வந்து உருவாகுது. சூறாவளி தோற்றம்னா வெவ்வேறு பகுதிகளுடைய வழிமுகங்கள் மாற்றமடைவதனாலே உருவாகும் சூறாவளி. ஸோ அடுத்தது முன்னேறும் நிலைனா குளிர் வழிமுகம் வெப்ப வழிமுகத்தை நோக்கி முன்னேறி செல்லுது. இடையூறு நிலைனா இந்நிலையில் வந்து வெப்ப வழிமுகத்தை குளிர் வழிமுகம் கடந்து முன் செல்லுதல். வழிமுகம் மறையும் நிலைனா இறுதியாக வழிமுகங்கள் எல்லாம் மறைந்து சூறாவளி வந்து வலுவிழக்கிறது. ஸோ அடுத்தது தன்மைகள். மித வெப்பமண்டல சூறாவளிகள் வெப்பமண்டல சூறாவளி போல அல்லாமல் அனைத்து பருவங்களிலுமே நிலம் மற்றும் நீர் இரண்டிலுமே உருவாகுது. இது வந்து வெப்பமண்டல சூறாவளியை விட பெரிய பகுதியை உள்ளடக்கியது. ஸோ மேலும் வந்து நீண்ட காலம் வந்து நீடித்திருக்கக்கூடியது. ஸோ இது வந்து மித வெப்பமண்டல சூறாவளிகள் வந்து வெப்பமண்டல சூறாவளி போல அல்லாமல் அனைத்து பருவங்களிலுமே நிலம் மற்றும் நீர் இரண்டிலுமே உருவாகுது. ஸோ இது வந்து வெப்பமண்டல சூறாவளியை விட பெரிய பகுதியை வந்து உள்ளடக்கியிருக்கு. மேலும் நீண்ட காலம் வந்து நீடித்திருக்கக்கூடியதும். ஸோ அடுத்தது பாதை. மேற்கத்திய காற்றுகளால் மேற்கிலிருந்து கிழக்காக மித வெப்பமண்டல சூறாவளிகள் எல்லாம் நகருது. ஸோ இதுதான் பாதைன்னு சொல்கிறோம். அடுத்தது எதிர் சூறாவளினா, எதிர் சூறாவளி என்பது சுழல் காற்றின் மையப்பகுதியில் உயர் அழுத்தமும் அதனை சுற்றி தாழ்வழுத்தமும் வந்து காணப்படுது. ஸோ இதன் சுழற்சி வந்து வட அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும் தென் அரைக்கோளத்தில் வந்து கடிகார எதிர் திசையிலும் வந்து சுழலுது. ஸோ இதுதான் எதிர் சூறாவளி. இது வந்து உலகில் உள்ள சுழல் காற்று அமைப்புகள் வந்து மிகப்பெரியது.
ஸோ இந்த சூறாவளியில் வந்து உலகில் உள்ள சுழற்காற்று அமைப்புகளில் வந்து மிகப்பெரியது. ஸோ மிகப்பெரியதான் எதிர் சூறாவளி. ஸோ அவைகள் வந்து துணை வெப்பமண்டலம் மற்றும் துணை துருவ பகுதிகளில் வந்து உருவாகுது. எதிர் சூறாவளிகள் வெப்பநிலை அடிப்படையிலும் வெப்ப மைய மற்றும் குளிர் மைய எதிர் சூறாவளிகளாகவும் வகைப்படுத்தப்படுது. ஸோ அவை முறையே வறட்சி மற்றும் குளிர் அலைகளை எல்லாம் தோற்றுவிக்குது. ஸோ அடுத்தது கலை சொற்கள். மிதத்தல், காற்று அல்லது திரவத்தின் மீது மிதக்கக்கூடிய பண்பு தான் மிதத்தல். மோதுதல்னால் நகரும் பொழுது மோதிக்கொள்ளுதல். ஸோ சமநிலைனா செயல்படும் விசைகள் சமமாக இருக்கும் பொழுது மூலக்கூறுகள் வந்து சமநிலையை அடையுதல். ஸோ அடுத்தது மலை சரிவு, புவிப்பரப்பின் அல்லது பீடபூமியின் நீளமான செங்குத்து சரிவுள்ள விளிம்பு பகுதி தான் மலை சரிவுன்னு சொல்கிறோம். விரிவடைதல்னா அளவில் விரிவடைதல் அல்லது பெரிதாகுதல். புனல் வடிவ, ஸோ புனல் வடிவன அகலமான வாய்ப்பகுதியையும் குறுகலான வெளிப்பகுதியையும் உடைய ஒரு பகுதியின் வழியே செல்வது தான் புனல் வடிவம். ஸோ அடுத்தது நீர் உறிஞ்சுதல்னா காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சும் தன்மை தான் நீர் உறிஞ்சுதல். உள்வரும் சூரிய கதிர், குறிப்பிட்ட பகுதியை அடையும் சூரிய கதிர் தான் உள்வரும் சூரிய கதிர். அடுத்தது வானிலை இயல், வானிலை இயல்னா வானிலை முன்னறிவிப்பை பற்றிய அறிவியலின் ஒரு பிரிவு. ஸோ மூலக்கூறுகள்னா அணுக்களின் தொகுப்பு தான் மூலக்கூறுகள். உட்புகும்னா திரவம் அல்லது வாயுக்களை உட்புக அனுமதித்தல். ஸோ கீழ் இறங்குதல் அப்படின்னா உயரமான இடத்திலிருந்து தாழ்வான இடத்திற்கு வந்து வாயு மூலக்கூறுகள் வந்து படிப்படியாக இறங்குது தான் கீழ் இறங்குதல். வெப்ப பகுதினா மிக வெப்பமான மற்றும் வறண்ட நிலையில் உள்ள பகுதி தான் வெப்ப பகுதி. சுழல்னா திரவம் அல்லது காற்று பெரிய அளவில் வந்து சுற்றுதல் தான் சுழல். ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது.